दुआ ஒரு திக்ர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு நாள் நபித்தோழர்களை பார்த்து, உங்களில் இன்றைக்கு 2500 நன்மைகளை செய்கிறவர் யார் என்று கேட்டார்கள். ஒரு நாளில் 2500 நன்மைகளை ஒரு நாளில் உங்களில் செய்கிறவர் யாராவது உண்டுமா என்று கேட்டார்கள். 2500 பாவங்கள் ஒரு நாளில் உங்களுக்கு மன்னிக்கப்பட வேண்டுமா என்றும் கேட்டார்கள். ஆமாம் யா ரசூலல்லாஹ், 2500 நன்மைகளை எப்படி நாங்கள் செய்வது? ஒரு நாளில் 2500 பாவங்கள் எப்படி யா ரசூலல்லாஹ் எங்களுக்கு மன்னிக்கப்படும் என்று கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது மிக இலகுவானது, அது மிக லேசானது, இலகுவானது. ஆனால் சைத்தான் பெரும்பான்மையான மக்கள் அதை செய்ய விடாமலேயே செய்யாமலேயே சென்று விடுகிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு 2500 நன்மைகளுக்குரிய வழிமுறைகளை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். என்ன வழிமுறையாம்? ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பிறகும், ஃபஜ்ர், லோஹர், அசர், மைரிப், இசா, அஞ்சு நேர தொழுகை, ஒவ்வொரு நேரத்தினுடைய தொழுகைக்கு பிறகும் சுப்ஹானல்லாஹ் 10 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 10 முறை, அல்லாஹு அக்பர் 10 முறை, ஒரு நேரத்திற்கு 30 தஸ்பீஹ், சுப்ஹானல்லாஹ் 10, அல்ஹம்துலில்லாஹ் 10, அல்லாஹு அக்பர் 10. ஒரு நேரத்திற்கு 30 தஸ்பீஹ் என்றால் 5 நேரத்திற்கு 150 தஸ்பீஹ், சரிங்களா? ஃபஜ்ருக்கு 30, லோஹருக்கு 30, அசர் மைரே பிசா, 5 30, 150 தஸ்பீஹ். நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த 150 தஸ்பீகை, 30 வீதம், 150 தஸ்பீஹ் 5 நேர தொழுகைக்கு நீங்கள் சொல்லும் போது அல்லாஹு தாலா 150 அந்த தஸ்பீஹ் சொன்ன அந்த திக்ரை வானவர்களிடத்தில் அல்லாஹ் எப்படி கட்டளை பிறப்பிக்கிறான்? 1:10 வீதம், 150, 1500 நன்மைகளை அவருக்கு எழுதுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கிறான். 1500 நன்மைகள் கிடைத்து விடுகிறது. இரவிலே நீங்கள் தூங்கச் செல்கிறீர்கள், தூங்குகிற சுன்னத்துகள் ஒலு செய்கிறோம், ஒலு செய்துவிட்டு ஓத வேண்டிய துவாக்களை எல்லாம் ஓதுகிறோம், சுபஹானல்லாஹ் 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை, அல்லாஹு அக்பர் 34 முறை, 100 தஸ்பீஹ். அதை அல்லாஹு தஆலா 1000 நன்மைகளாக எழுத சொல்கிறான். அப்ப தொழுகைக்கு பிறகு சொன்ன தக்பீரின் மூலம், தஸ்பீகளின் மூலம் 1500 நன்மை, தூங்க செல்லும் போது ஓதுகிற 100 தஸ்பீகை 1000 நன்மைகளாக அல்லாஹ் மாற்றுகிறான். அப்பொழுது 1000 × 1500, 2500 நன்மைகள் ஒரு மனிதன் இலகுவாக பெறுகிறான். இந்த 2500 நன்மைகளை அல்லாஹு தஆலா எழுத சொல்வதோடு சேர்த்து, என்னுடைய அடியான் தொழுகைக்கு பிறகும் தூங்கச் செல்லும் பொழுதும் என்னை தஸ்பீகளின் மூலம் நினைவு கூர்ந்து அவன் என்னை புகழ்ந்த காரணத்தினால், அவன் அவனுடைய வாழ்வில் ஃபஜ்ரிலிருந்து இரவு தூங்கச் செல்கிற வரை உள்ள சிறு சிறு பாவங்கள், 2500 பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானவர்களுக்கு கட்டளை பிறப்பிக்கிறான். 2500 தீமைகளும் அழிக்கப்படுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த திக்ரை நம்முடைய வாழ்வில் கட்டாயம் நாம் பேண வேண்டும். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு 33 முறை 33 முறை தஸ்பீகள் உண்டு. அதுக்கு தனி சிறப்பு, அதுக்கு தனி மகத்துவம் உண்டு. அது அல்லாத நபிமொழி இந்த நபிமொழி. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் 10 10 நன்மை, 10 10 திக்ருகள், சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். தூங்க செல்லும் போது 33 33, அல்லாஹ் அக்பர் 34, 100 + 150, 250, 2500 நன்மைகளாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு மாற்றி தருகிறான். இந்த திக்ரை நம்முடைய வாழ்வில் கட்டாயம் நாம் பேண வேண்டும். பாவங்களை அழிக்கக்கூடிய நன்மைகளை நம்முடைய வாழ்வில் எப்பொழுதும் அதிகம் அதிகம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். பாவங்களை அழிக்கக்கூடிய நன்மைகளை நம்முடைய வாழ்வில் கட்டாயம் நாம் அதிகம் அதிகம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். பாவங்கள் அழிக்கப்பட்டு சொர்க்கம் இலகுவாக செல்லக்கூடிய வழிமுறைகள் என்னென்ன உண்டுமோ எல்லா வழிமுறைகளையும் நம்முடைய வாழ்விலே நாம் கண்டுபிடித்து நாம் அந்த காரியங்களை செய்ய வேண்டும். சைத்தான் மறக்கடித்து விடுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது இலகுவானதுதானே, ஆனால் நீங்கள் செய்ய மாட்டீர்கள். காரணம், பாங்கு சொன்னவுடன் சைத்தான் சென்று விடுகிறான், பாங்கு சொல்லி முடித்தவுடன் சைத்தான் வருகிறான், இக்காமத்து சொன்னவுடன் சைத்தான் மீண்டும் செல்லுகிறான், இக்காமத்து சொல்லி முடித்தவுடன் மீண்டும் சைத்தான் வருகிறான். சைத்தான் வந்து உங்களுடைய உள்ளத்தில் வசுவாசை ஏற்படுத்துகிறான் தொழுகையின் பொழுது. தொழுகை முடிந்தவுடன் அந்த இடத்திலிருந்து உங்களை துரத்தவே சைத்தான் முயற்சி செய்கிறான். ஆகவே பெரும்பான்மையான மக்கள் இந்த தஸ்பீகை செய்வது கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
தூங்கச் செல்கிறீர்கள். எதையாவது டிவியை பார்த்தோ, ஏதாவது ஒரு பொழுதுபோக்கு காரியங்களிலோ ஈடுபடுத்தி, வீணான பேச்சுக்களிலே ஈடுபடுத்தி, தூக்க களைப்பில் உங்களை தூங்க வைக்கத்தான் சைத்தான் முயற்சி செய்கிறானே தவிர, தூங்கும் போது ஓத வேண்டிய சுண்ணத்துகளை சைத்தான் பின்பற்ற உங்களை தடுக்கிறான். ஆகவே பெரும்பான்மையான மக்கள் 2500 நன்மைகளை பெறவும், 2500 பாவத்தில் இருந்து விடுதலை வரவும் பெரும்பான்மையான மக்களால் முடியவில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சைத்தானை வென்றெடுத்து இந்த ஜுமாவிலே இருந்து நாம் நம்முடைய வாழ்வில் அந்த தஸ்பீகளை பேணி மரணிக்கின்ற நல்லவர்களாக நாம் மாற வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுத்தால